வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம பார்க்க போற சாப்டர் 8 டெசிமல்ஸ்ல எக்ஸசைஸ் 8.1ல க்வெஸ்சன் நம்பர் 4 பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Fourth question, write each of the following as decimals. எல்லாமே வந்து decimalsல வந்து எழுத சொல்லிருக்காங்க. First question A பாத்தீங்கன்னா 5 divided by 10. 5-அ 10-ஆல டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ போன questionsல வந்து நம்ம பார்த்தோம் 10th value அப்படினு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? போன வீடியோல டீடைலா சொல்லிருந்தேன் 10th value அப்படினா என்னன்னா tensல 10th. 1 10th-னா அது வந்து எப்படி எழுதுவோம்? 1 by 10 divided by 10 ன்னு எழுதுவோம். 2 10th-னா 2 by 10 divided by 10. அப்போ A question நம்ம எப்படி சொல்லுவோம்? 5 10th அப்படினு நம்ம சொல்லலாம். அப்படிதானே? இப்போ ஒரு நம்பரை வந்து நீங்க 10-ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணனும்னா மேலே இருக்க நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து போடணும். சோ ஆன்சர் எப்படி வரும்? 0.5. 5-அ 10-ஆல டிவைட் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 5-க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும். 0.5. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா உங்ககிட்ட 5 ஆப்பிள் இருக்கு. அந்த 5 ஆப்பிள் வந்து நீங்க 10 பேருக்கு ஈக்குவலா கொடுக்கணும். அப்ப நீங்க எப்படி கொடுப்பீங்க? அந்த 5 ஆப்பிள் என்ன பண்ணுவீங்க? ஆஃபா கட் பண்ணி எல்லாருக்கும் ஆஃப் ஆஃப் கொடுத்துருவீங்க. அப்போ 10 பேருக்கும் ஈக்குவலா ஆஃப் பங்கு வந்து கிடைச்சிரும். ஒரு ஆளுக்கு எவ்வளவு பங்கு கொடுக்குறீங்க? ஆஃப் பங்கு. ஆஃப் த என்ன? 0.5. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பி, 3 + 7/10. 3 + 7/10 எப்படி சொல்லலாம்? 7/10 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு நம்பரை வந்து 10-ஆல டிவைட் பண்ணா நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? மேலே இருக்க நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படிதானே? அப்போ 3 + 0.7. 3 + 0.7 ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணணும். 3-ஐயும் 0.7-ஐயும் ஆட் பண்ண போகிறோம். 3-ஐயும் 0.7-ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3.7 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சி, 200 + 60 + 5 + 1/10. 1/10 அப்போது 1/10. 1-ஐ 10-ஆல டிவைட் பண்ணால் அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு? 0.1. 1-க்கு முன்னாடி நம்ம என்ன வைக்கணும்? பாயிண்ட் வைக்கணும். 0.1. அப்போ 200 + 60 + 5 + 0.1 என்ன கிடைக்கும் நமக்கு? 265.1. எல்லாருக்குமே அடிஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அந்த 4 நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 265.1 கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டி, 70 + 8/10. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 8/10-ஓட வேல்யூ என்ன? டெசிமல் வேல்யூ 0.8. 8/10. இப்போ 70 + 0.8. இப்போ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 70.8 வந்து ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இ, 88 / 10. ஸோ 88-ஐ வந்து 10-ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன சொன்னேன்? 10-ஆல டிவைட் பண்ண என்ன சொன்னேன்? அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போ 88 முன்னாடி பாயிண்ட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த நம்பருக்கு முன்னாடினா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நம்பருக்கு முன்னாடி வைக்கணும். நான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் ஒரு நம்பர் இருந்துச்சு, அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சேன். பட் இங்கே வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது. நம்ம வந்து 10-ஆல டிவைட் பண்ணுறோம், அதனால் என்ன பண்ணணும்? ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் என்ன வைக்கணும்? பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்போ 8.8 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? கீழே வந்து எவ்வளோ 100 ஆட் ஆகுதோ அவ்வளோ பாயிண்ட் வந்து நீங்கள் மேலே வந்து தள்ளி வைக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து 100-ஐ டிவைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் 2 பிளேஸ் வந்து பாயிண்ட் வந்து தள்ளி வைக்கணும். அப்போ உங்களுக்கு 0.88 கிடைக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் 10-ஆல டிவைட் பண்ணுறீங்க, அதனால் நமக்கு ஆன்சர் 1-0 இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்? 1 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8.8 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எஃப், 4 2/10. இதை வந்து நீங்கள் 42/10 வாசிக்கக்கூடாது. 4 2/10 இது வந்து ஒரு மிக்ஸ்டு நம்பர், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்.
அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன். ஈஸியா ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எழுதிருங்க, 4 + 2/10 அப்படின்னு பிரிச்சிருங்க. இதை பிரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இப்ப பாருங்க 4 + 2/10 2/10 நம்ம எப்படி எழுதுவோம், 2க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிருவோம். அப்போ 4 + 0.2 இப்போ ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 4.2 வந்து கிடைக்கும். ஸோ ஒரு மிக்ஸ்டு நம்பரா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க எப்படி கன்சாலிடேட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் போட்டு எழுதிருங்க, 4 + 2/10. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை வந்து நீங்க பார்த்து என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜி, 3/2. இப்போவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட 3 ஆரஞ்ச் இருக்கு, ஆரஞ்சஸ் இருக்கு. ரெண்டு பேருக்கு நீங்க இதை ஈக்குவலா கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேர்கிட்ட 3 ஆரஞ்ச் இருக்கு, ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு ஒரு தட்டை கொடுத்துருவீங்க, இன்னொரு ஆரஞ்சு இன்னொரு தட்டை கொடுத்துருவீங்க. அப்ப பேலன்ஸ் ஒரு ஆரஞ்சு இருக்கு, அதை என்ன பண்ணணும், ஈக்குவலா கொடுக்கணும். என்ன பண்ணுவீங்க, ரெண்டா ஆஃபா கட் பண்ணி ஈக்குவலா கொடுத்துருவீங்க. அப்போ ஒருத்தட்ட எவ்வளவு இருக்கு கிடைக்கும், ஒருத்தர்கிட்ட ஒரு முழு ஆரஞ்சும் ஒரு ஆஃப் ஆரஞ்சும் இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும், ஆரஞ்சஸ் 1.5 இருக்கும். அப்போ 3-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ 1.5 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹெச், 2/5. ஸோ 2 வந்து 5-ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ 0.4 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இமேஜினரியாக நினச்சிக்கோங்க, இப்போ அந்த 2 பக்கத்தில் ஒரு 0 இருக்குது. அப்போ அதை என்ன சொல்லுவோம், 20 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 25-ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 வந்து கிடைக்கும். அப்படிதானே, பட் அந்த இடத்துல இப்போ 0 இல்லை. அப்போ என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஐ, 12/5. ஸோ 12 வந்து 5-ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வேல்யூ வந்து ஸ்பிளிட் பண்ணணும். 10 + 2/5. 10 + 2 என்ன, 12 தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன். 10 + 2, 12 வந்து 10 + 2 ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 5 டேபிளில் வந்து 12 வருமா, வராது. அப்படி தானே, 10 வரும். 1 5 is 5, 2 5s are 10. 12 வந்து வராது. அப்போது நம்ம வந்து 10 வரைக்கும் நமக்கு வர்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு 10க்கு அப்புறம் இன்னும் நமக்கு எத்தனை வேல்யூஸ் வேணும், 12 ஆகுறதுக்கு 2 வேணும். அப்படிதான், அப்போனால 10 + 2 அப்படின்னு நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு காமனாக வந்து டிவைடட் பை 5 இருக்குது, அது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், 10/5 + 2/5 அப்படின்னு எழுதிக்கலாம். 10/5, 10 சாக்லேட் இருக்குது, 5 பேருக்கு கொடுக்கணும் ஈக்குவலாக. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2-2 சாக்லேட் வந்து கொடுப்பீங்க. அப்படி தானே, அப்போது 10/5 என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அது மாதிரி 2/5, போன சம்பளம் இதை தான் பார்த்தோம், 2/5 என்ன கிடச்சிச்சு நமக்கு, 0.4 வந்து கிடச்சிச்சு. அப்போ 2 + 0.4 நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 2.4 வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி ஈஸியாகவே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜே, 3/5. 33/5 இல்லை, 3/5. இது ஒரு மிக்ஸ்டு நம்பர். அப்போ நான் மிக்ஸ் நம்பராக இருந்தால் ஃபஸ்ட் அதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் போட்டு எழுதணும். 3 + 3/5. அடுத்து 3/5, 3/5 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, 0.6 வந்து கிடைக்கும். ஓகேவா, நான் வந்து போன வாட்டி சொன்ன மாதிரி தான், போன இதில் இப்போ வந்து 2/5 நான் என்ன சொன்னேன், இமேஜினரியாக நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க, 2 பக்கத்தில் ஒரு 0 போடுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ அப்போது 5/20 வந்து டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிச்சு, 4 கிடைக்கும். பட் அங்கே 0 இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ 3 இருக்குது, 3 பக்கத்தில் ஒரு இமேஜினரியாக 0 போட்டுக்கோங்க. 30ல் 5 டிவைட் ஆகுமா, 6 டைம்ஸ் வரும். அப்படி தானே, 5 6 are 30, இப்போ நமக்கு 6. பட் அங்கே 0 இல்லை இப்போது. அப்போ என்ன பண்ணணும், 6க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ 3 + 0.6 நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 3.6 வந்து ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் கே, 4 1/2. இதுவும் ஒரு மிக்ஸ்டு நம்பர். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் நம்பராக இருந்தால் எப்படி எழுதணும், 4 + 1/2 எழுதணும். 1/2 என்னது, ஆஃப். அப்படி தானே, 1/2 வந்து பங்கு வச்சா என்ன வரும், ஆஃப் தான் கிடைக்கும். இப்போ 4 + 0.5 which is equal to 4.5.
இப்போ உங்களுக்கு ஃபோர்த் கொஸ்டின் வந்து தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு ஃபார்மில் இருக்கிறத வந்து எப்படி வந்துட்டு நம்ம டெசிமல் ஃபார்முக்கு கொண்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஃபோர்த் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் பற்றி எல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.